வணக்கம். பீஷ்மர் அப்படிங்கிற ஒரு மகான், அப்படிங்கிற ஒரு ஞான குரு, அவரை நான் இந்த இடத்துல இந்த நிமிஷம் வணங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நான் மட்டும் எல்லாருமே வணங்கணும். அப்படி அவரை வணங்குவதற்குரிய ஒரு நாள் தான் ரத சப்தமி பீஷ்மாஷ்டமி அப்படிங்கிறது. இந்த பீஷ்மாஷ்டமி ரத சப்தமி அப்படிங்கிறதுக்கு ஒரு புராணம் சொல்லுகிற கதை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி, இந்த உலகத்திலேயே பாவ செஞ்சால் அதற்கு தண்டனை கிடைத்தே தீரும். அரசன் அன்று கொள்வான், கடவுள் நின்று கொள்ளும், அன்று கொள்வான் நின்று கொள்ளும் அப்படின்லாம் இருக்குல்ல. கண்டிப்பாக அதை கொள்கிறாங்களோ இல்லையோ, தினந்தன சித்திரவதைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணத்தை கடவுள் செய்தே தீர்வார். இந்த உலகத்தில் யாரெல்லாம் பாவம் செஞ்சுருக்கிறாங்களோ, கருட புராணம் சொல்லுது இல்லையா, கருட புராணங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த கருட புராணத்தில் எல்லாத்துக்கும் தண்டனைகள் விதிக்கப்பட்டிருக்குது, லிஸ்ட்டு போட்டிருக்கான். இப்பிக்கோ 302 செக்ஷன் படி அப்படிங்கிற மாதிரி கருட புராணம் ஒவ்வொரு செக்ஷனாக வச்சுக்கிட்டு தண்டனையை சொல்லிகிட்டே இருக்கு. அதுபோல் இது பாவம், இது புண்ணியம், இதை செய்யக்கூடாது, இதுக்கு விமோச்சனமே கிடையாது, இது நீ சாபத்துக்கு ஆளாகியே தீரணும் அப்படின்ட்டுலாம் நிறைய இருக்குது. இதில் ஒரு பெண்ணுக்கு மானபங்கம் ஏற்படுது அப்படின்னா, அதை தடுக்கிறதுக்கு நாம் கண்டிப்பாக முயற்சி செய்யணும். அப்படி முயற்சி செய்யலைன்னா அதை போல் ஒரு பாவம் எதுவுமே இல்லை. இது மாதிரிலாம் இருக்குது. கருட புராணம் பற்றி அன்னியன் அப்படிங்கிற ஒரு படத்தில் சுஜாதா அவர்கள் டைலாக் எழுதியிருப்பார். கையால் செஞ்ச பாவத்துக்கு ஒரு தண்டனை, காலால் செய்த பாவத்துக்கு ஒரு தண்டனை, மனசால் செய்த யாருக்குமே தெரியாது, மனசால் செஞ்சது பாவம் யாருக்கும் தெரியாது, ஆனால் கடவுளுக்கு தெரியும். இதுக்கெல்லாம் தண்டனை, கண்ணால் செய்த பாவத்துக்கு தண்டனை அப்படின்ட்டுலாம் சொல்லப்பட்டிருக்கு. பீஷ்மருக்கும் அப்படி ஒரு தண்டனை, ஒரு பாவம் இருந்தது. ஆனானப்பட்ட பீஷ்மருக்கே அப்படி ஒரு தண்டனை, ஒரு பாவம் ஏற்பட்டது. மகாபாரத யுத்தம் நடந்து அந்த யுத்தத்தில் பீஷ்மர் கொல்லப்படுகிறார். ஆனால் அவர் சாகாமல் இறுக்கி பிடிச்சிக்கிறார். அதற்கு ஒரு காரணம் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? படிச்சிருக்கீங்களா? அதாவது பீஷ்மாஷ்டமி அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு காரணம் இருக்குது. ரத சப்தமி அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத வந்து பாலாஜி அண்ணா அவர்கிட்ட நான் கேட்கும்போது அவர் எனக்கு அனுப்பிச்சி வச்சார். என்னன்னாக்க, ரத சப்தமி அன்னைக்கு 7 எருக்க இலைகள், 7 எருக்க இலை 7, கொஞ்சோண்டு அக்ஷதை, அருகம்புல் கொஞ்சோண்டு பசுஞ்சாணம், இதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நாம் தலைக்கு வச்சுக்கிட்டு அப்படியே குளிக்கணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னு பாலாஜி அண்ணா தெரிவிக்கிறார். இப்படி நாம் ரத சப்தமி அன்னைக்கு, இப்போ வரக்கூடிய வெள்ளிக்கிழமை 16ஆம் தேதி அன்னைக்கு, பிப்ரவரி 16ஆம் தேதி அன்னைக்கு ரத சப்தமி, அந்த ரத சப்தமி நாளில் காலையில் இப்படி நாம் ஸ்நானம் செய்தால், நீராடினால் நம்முடைய சகல பாவங்களும் நீங்கும். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வாழ்க்கையில் பாவம் பண்ணியிருக்கிறோம். ராம்ஜிக்கு இவன் பாவம் பண்ணியிருக்கிறான், ராம்ஜிக்கு வயிற்றில் இவன் அடிச்சிட்டான், ராம்ஜியை துரோகம் பண்ணி காலை வாரி விட்டுருக்கான், இப்படின்னுலாம் இருக்கு இல்லையா. இது மாதிரி ராம்ஜின்னு சொல்கிறது ஒரு உதாரணத்துக்கு. எனக்கு வரக்கூடிய பணத்தை ஒருத்தன் தட்டி போயிருக்கலாம், எனக்கு கிடைக்கக்கூடிய புகழை ஒருத்தன் பங்க செஞ்சுருக்கலாம். இது மாதிரி நான் சொல்கிறது ராம்ஜிங்கிறது உங்களை சொன்னாக்கா அது உங்களுக்கு வருத்தமாக இருக்குமேங்கிறதுனால நான் என்னை நானே சொல்லிட்டேன். சகலமும் கிருஷ்ணார்ப்பணம் மாதிரி இந்த விஷயங்களெல்லாம் ராம்ஜியவே சேரட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரியான பாவங்களிலிருந்து, நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ செய்திருக்கிற பாவங்களிலிருந்து விமோச்சனம் கிடைக்கும் அப்படிங்கிறது, துர்தேவதைகள் நம்மளை அண்டாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் மனசு கிளேசம், மனசில் ஒரு குழப்பம், என்னென்ன தெரிலங்க, மனசு பயமாக இருக்குது, என்னென்ன தெரிலங்க, மனசு டல்லாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறோம்ல, இது எல்லாத்துக்கும் காரணம் எப்போவோ செஞ்ச பாவம் இப்போ அடிக்கும் நம்மளை, தெரியவே தெரியாது. எதிர்த்தாப்புல ஒருத்தன் கத்தி தூக்கி வந்தால் தானா இப்படிலாம் இருக்குது நம்ம மனசுக்கு கேலாம், அதுக்கெல்லாம் இந்த இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் தெரியாமல் தான் நம்ம பாவம் மேலே பாவமாக பண்ணிகிட்டே இருக்கிறோம் நம்ம. சரி, இதுதான் பீஷ்மர் சம்மந்தப்பட்டது.
இங்கே தான் பீஷ்மர் அப்படிங்கிற அந்த சக்கரவர்த்தி, ஞான குரு சக்கரவர்த்தி அவர் வரார். மகாபாரத யுத்தத்தில் பீஷ்மர் வீழ்த்தப்படுகிறார். ஆனால் அவர் ஒரு வரம் வாங்கி வச்சிருக்கார். அந்த வரம் என்னன்னாக்க, நான் எப்போ நினைக்கிறேனோ அப்போ தான் எனக்கு சா போடுறேன். நீ என்னைய கொண்டு வர முடியாது, நீ என்னைய அம்பு விட்டால் சாவு செத்துருவேன். நான் எப்போ நினைக்கிறேனோ அப்படி ஒரு தருணத்தில் எனக்கு மரணம் நிகழணும் அப்படின்னு பீஷ்மர் வரம் வாங்கி வச்சிருக்கார். அதனால் அம்பு விட்டும் கூட மரணம் நடக்காமல் போராடிட்டுருக்கார். அந்த அப்படி ஏன் அவர் போராடுறாரு, ஏன் டக்குன்னு செத்து போயிட வேண்டியதானே அப்படின்னாக்க, அங்கே தான் பீஷ்மர் பாவ புண்ணிய கணக்குகளை யோசிக்கிறார். ஏன்னா ஞான குரு இல்லையா, அவருக்கு தெரியாத விஷயம் கிடையாது இல்லையா. அப்போ செஞ்ச பாவங்கள், அவர் செய்த பாவங்கள் இப்படி தடுத்துக்கிட்டே வருது. இவர் வந்து சொல்கிறார், இந்த காலம் பாருங்க, தட்சிணாயன புண்ணிய காலம், உத்தராயண புண்ணிய காலம்லாம் இருக்கே, அதுக்காக வெயிட் பண்ணுறார். மார்கழி மாதத்தில் அவர் இதானாலும் கூட தை மாதம் வந்து இந்த காலம் வரணும், மகர மாதம் இது மாதிரி வருந்த பிற்பாடு அப்படின்லாம் அவர் காத்துட்ருக்கிறார். அப்படி காத்துட்ருக்க இவருக்கு உண்டான வலி ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது, துடிக்கிறார் மனுஷன். இப்படி வலியால் துடிப்பது தான் பாவம். அந்த பாவத்துக்கு உண்டான நம்ம விளைவை அனுபவிச்சே தீரணும். அப்போ சாக விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கிறதுங்கிறத வேத வியாசர் அவர் தான் நமக்கு இதை கொடுக்குறார். மகாபாரதத்தை அருளியவர் அவர் வந்து பீஷ்மர்கிட்ட இதெல்லாம் சொல்கிறார். தவறு செஞ்சது மட்டுமே பாவமா, தவறை தட்டி கேட்காமல் இருந்ததும் பாவம் தானே அப்படின்னு பீஷ்மர்கிட்ட, அந்த அம்பு படுக்கையில் இருக்கிற பீஷ்மர்கிட்ட ஞாபகப்படுத்துகிறார். அப்போ அதை என்ன சொல்கிறார், புத்தியால் செஞ்ச பாவம் நீங்கிறதுக்கு தலையில் ஒரு இயற்கையில் பீஷ்மருக்கு வைக்கப்படுது. கண்களால் செய்த பாவம், அந்த கண்கள் ரெண்டுத்துக்கும் இயற்கை இலைகள் பீஷ்மருக்கு வைக்கப்படுது. அதே போல் தோள்களுக்கு ரெண்டு இயற்கை இலை, கால்களுக்கு ரெண்டு இயற்கை இலை, அப்புறம் அந்த அக்ஷதை, அப்புறம் பசுஞ்சாணம், இதெல்லாம் பீஷ்மருக்கு வச்சு அதற்கு பிறகு ஒரு சூரியோதயத்தின் போது பீஷ்மருடைய உயிர் பிரிந்தது அப்படின்னு மிக மிக உருக்கத்தோடு இதை பற்றி விவரிக்கிறது புராணம். ரத சப்தமி அப்படிங்கிற நாளில் அவர் பிரிகிறார். அது தான் நாம் எருக்கை இலை வைத்து நாம் ஸ்நானம் பண்ணுறோம். நம்மளுடைய பாவங்களுக்காக ஸ்நானம் பண்ணுறோம், நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பண்ணுறோம். அப்பா சாமி நான் இவ்வளோ பாவம் பண்ணிட்டேன், யாருக்கும் தெரியாது, என் பொண்டாட்டிக்கு தெரியாது, என் பிள்ளைக்கு தெரியாது, ஆனால் நான் பாவம் பண்ணிட்டேன், இதெல்லாம் போயிடணுண்டா சாமின்ட்டு நம்ம அப்போ பண்ணுறோம். என் குழந்தைகளுக்கு இந்த பாவங்கள் போய் சேரக்கூடாதுன்னு நம்ம வேண்டிக்கிட்டு பண்ணுறோம். இந்த ரத சப்தமிக்கு வெள்ளிக்கிழமை, அதுக்கு நம்ம இப்படி பண்ணிடுறோம். ரத சப்தமிக்கு அடுத்த நாள் பீஷ்மாஷ்டமி சப்தமி, அதுக்கு அடுத்தாப்புல அஷ்டமி. இந்த பீஷ்மாஷ்டமி நாளில் நாம் பீஷ்மருக்காக தர்ப்பணம் பண்ணுறோம். பீஷ்மருக்கு யார் கிடையாது இல்லையா, நம்ம எல்லோரும் தானே அவருடைய குழந்தைகள், அந்த ஞானவானுக்கு, அந்த மகானுக்கு, அந்த குருநாதருக்கு. அதனால் அவருக்காக நாம் தர்ப்பணம் பண்ணுறோம். அவரை முன்னோராக வரித்து கொண்டு நாம் எள்ளும் தண்ணீருமா விடுகிறோம், இல்லை தண்ணீராக அர்க்கியம் விடுகிறோம் அப்படின்னாக்க, நம் முன்னோர்கள் இதில் சந்தோஷமாயிடுவாங்க. பரவாயில்ல, நமக்கு மட்டும் இல்லை, ஆனானப்பட்ட பீஷ்மருக்கே நம்ம வாரிசு, நம்ம சந்ததி வந்து தர்ப்பணம் பண்ணி அர்க்கியம்லாம் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் நம்ம ஆசீர்வதிப்பாங்க. பீஷ்மர் அப்படிங்கிறவருடைய அந்த ஆத்மா நம்மளை மனசார குளிர்ந்து ஆசீர்வதிக்கும் அப்படின்னெல்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்கு. இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு, அதையும் நான் சொல்லிடுறேன், இங்கே நான் குறிப்பிடுறேன் அந்த விஷயத்தை. அதாவது ஒரு விஷயம் பாலாஜி அண்ணா இது ரொம்ப அழகாக நமக்கு கொடுத்துருக்கார். இந்த உரிய ஸ்லோகங்கள் இருக்குது, அப்படியான ஸ்லோகத்தை நம்ம அதை நம்ம சரியாக சொல்ல ஆரம்பிச்சுட்டு பண்ணிட்டோம் அப்படின்னாக்க இன்னும் பல புண்ணியங்களை பெறலாம். எந்த ஜென்மத்து பாவமோ இன்னும் துரத்துதுரா சாமின்றோம்ல, அதே போல் அந்த பாவங்கள் துரத்தாமல் இருக்க, பாவங்கள் அன்றோடு முடிகிறது தான் ரத சப்தமி பீஷ்மாஷ்டமி அப்படிங்கிறது. 16ஆம் தேதி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. இப்படி இருக்கிற இந்த விஷயத்தில் இந்த மந்திரத்தையும் நான் வந்து இதுக்குள்ளார நான் சொல்கிறேன். அந்த மந்திரத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு நெத்திப்பட்டம் அப்படின்னு சொல்லி அதை பத்து ஒரு பேப்பரில் அதை எழுதி அப்படியே நெத்தியில் குழந்தைகள் அது மாதிரியானவங்கள்லாம் கட்டிக்கிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறமா குளிக்கிறதுங்கிறது புண்ணியம் தரக்கூடிய விஷயம்னு பாலாஜன் சொல்கிறார். இதுக்குள்ளார நான் அதையும் நான் வந்து தரேன் உங்களுக்கு. ரத சப்தமியை பீஷ்மாஷ்டமியை நாம் உரிய முறையில் வணங்குவோம். 7 எருக்க இலைகள் அதை மறந்துடவே வேண்டாம். தலையில் ஒன்று புத்தி, கண்ணுக்கு பார்த்து இல்லையா,
தோள்கள் இதைத்தானே, அதை செய், இதை செய், இதோ அவன் தான், குத்து கொள்ளு என்னென்னமோ சொல்லுது. கால்கள் இது ரெண்டு. ஏன்னா கண்ணு ஏன் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க பீஷ்மருக்குன்னா, திரௌபதியினுடைய அந்த சேலையை உருவுற அந்த துச்சாதனர்கள் அதை அப்படி நடந்துக்கிட்டு இருக்கிற மிக மோசமான தருணத்தில் பீஷ்மர் அமைதியாக இருந்திருக்கார், ஒன்றுமே செய்யாமல் இருந்திருக்கார். என்ன பீஷ்மரே நீ உனக்குமா நீயுமா அப்படின்னு இருப்போம்ல, யூடியூப் புரூட்டஸ் அப்படிங்கிற மாதிரி. அதுக்காக கண்ணால் செய்த பாவம் பீஷ்மருக்கு, தடுத்திருக்க வேண்டாமா குருநாதர். ஆக 16ஆம் தேதி ரத சப்தமி, பீஷ்மாஷ்டமி 17ஆம் தேதி, இந்த நாளை முறையாக வணங்கி பிரார்த்தித்து நம் அடுத்தடுத்த கட்ட வேலைகளை செய்வோம். புண்ணியங்களை கூடுமானவரை புண்ணியங்களை பெறுவோம், பாவங்களிலிருந்து விடுபடுவோம். வணக்கம்.